நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே பலந்திடமே துணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு ஆயுர்வேதா தமிழகத்தின் தலைசிறந்த ஆன்லைன் மருத்துவமனை நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து பாரம்பரியமாக நம்முடைய சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்மால் மறக்கப்பட்ட உணவுகள் இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக உடலுடைய ஆரோக்கியத்திற்கு பெரிய அளவு உதவி செய்கின்ற உணவுகளாக வெளிக்கொணரப்படும் போது நாம் மீண்டும் அந்த உணவுகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பாட்டிக்கு இருந்த ஆரோக்கியம் நம்முடைய தாய்க்கு கிடையாது நம்ம தாய்க்கு இருந்த ஆரோக்கியம் நிச்சயமாக நமக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஒரு பாட்டி இன்றைக்கு எண்பது வயதில் செய்யக்கூடிய வேலையை நாற்பது வயதில் மகளால் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இன்றைக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா மருந்துகளை நாடுவதை விட சத்து மாத்திரைகளை நாடுவதை விட இன்றைக்கு உணவில் நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு இதய நோய் முதல் சர்க்கரை நோய் வரை புற்றுநோய் முதல் மூளையை பாதிக்கின்ற மறதி நோய் வரை தடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உணவை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் மிக சுலபமான ஒன்று நம் அனைவராலும் சாப்பிடக்கூடிய விலை மதிப்பற்ற ஒரு அழகான ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்பால் இந்த தேங்காய்பாலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் சிலர் வந்து தேங்காய் பால் சாப்பிட்டா வந்து கொழுப்பு அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து தேங்காய்பால் சாப்பிடும்போது ஜீரண மண்ட கோளாறுகள் ஏற்படுமே அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புவாங்க உண்மையை சொல்லணும்னா பால் அமிர்தத்திற்கு இணையானதுன்னு சொல்லுவோம் தன்வந்திரி பகவான் இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் ஒரு கையில் அமிர்த கலசத்தை கொண்டு வந்ததாக நாம் இன்றைக்கு அவரோட உருவத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்கிறோம் ஆனால் சித்தர்கள் நிறைய பேரிடம் நான் பேசும்போது அவர்கள் சொன்னது தன்வந்தரி கொண்டு வந்தது அமிர்த கலசத்தை அல்ல தேங்காயை அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படுகின்ற நிறைய நோய்களை தடுக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து தேங்காய் தான் இந்த தேங்காய் பால் ஒரு ஐம்பது மில்லி நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்படும் முதலாவது செரிமான மண்டலத்திற்கு குறிப்பாக இறைப்பை புண் நெஞ்சு உணவுக்குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய நோய்களை குறைக்கக்கூடிய சக்தி தேங்காய் பாலுக்கு உண்டு உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் யாருக்காவது நெஞ்சரிச்சல் வந்தால் உடனே பாட்டி இருந்தாங்கன்னா ஒரு தேங்காய் வரைச்சி பால் எடுத்து கையில் கொடுத்து குடிப்பா அப்படின்னு கொடுப்பாங்க தேங்காய் பால் இன்றைக்கு பசியின்மை ஜீரணமின்மை வாய்வு தொந்தரவுகள் உணவு குழல் எரிவு நோய் வரை நீக்கக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் ஐம்பது மில்லி தேங்காய் பாயில் சாப்பிட்டா இந்த நோய்கள் குறைவதை நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது பெருங்குடல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் குலாய்டிஸ்க்கும் இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம்க்கும் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று நோய்களுக்குமே மிகப்பெரிய மருந்து எதுனா பால் தான் இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை யாரெல்லாம் தினசரி தேங்காய் பால் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படுகின்ற சதவீதம் மற்றவர்களை காட்டிலும் முப்பத்தி நான்கு சதவீதம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது இன்றைக்கு காரமான உணவுகளையும் அமிலங்களையும் சாப்பிடுகின்ற வழக்கத்தை நாம் வைத்து கொண்டிருக்கும் நமக்கு இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும்னு வரும்போது பாலை விட சிறப்பான மருந்து நமக்கு எங்கே கிடைக்கும் நம்ம எல்லாருமே காலையில் எழுந்துருச்சு ஒரு காஃபியோ டீயோ குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்கோம்ல முதல்ல அதை மாற்றணும் இன்றைக்கி நம்ம எல்லாருமே காலையில் எழுந்தவுடனே ஒரு நூறு மில்லி நல்ல ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் குடிங்க அப்போது வாய் முதல் ஆசன வாய் வரை ஏற்படுகின்ற எந்த செரிமான மண்டல நோயும் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மூளைக்கு புத்துணர்ச்சி அளிப்பதில் தேங்காய்பாலுக்கு இணையான மருந்தே கிடையாது இன்றைக்கு மூளைச்சோர்வு அல்லது எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி சொல்கிறாங்க அதாவது காலையில் போது இந்தந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்வோம் ஆனால் முடிந்த பிறகு பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் கூட அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டோம் இது ஒரு வகையான நோயாகவே நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய அடோலசன்டேஜ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கிறத பார்க்குறோம் தேங்காய் பாலை நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பாலை அந்த குழந்தைகளுக்கு டெய்லி கொடுங்க காலை எழுந்து கொள்ளும்போது இருக்கக்கூடிய உற்சாகம் மாலை வரையிலும் இருப்பதற்கு நம்முடைய மூளை நம்முடைய மனம் உளவியல் ரீதியாக அலுவலகம் வீடுகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் பால் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறது பார்க்க முடியும் உடனடியான உற்சாகம் மூளைக்கு வேணும் கடுமையான சோர்வு காலையிலேருந்து ரொம்ப வேலை என்ன பண்ணுறதுனே தெரியல காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா தப்பு தேங்காய் பால் குடிங்க ஃபைவ் மினிட்ஸில் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறத பார்க்க முடியும் சிரமங்கள் மாறுவதை பார்க்க முடியும் நான்கு மறதி நோயை நீக்கக்கூடிய சக்தி தேங்காய் பாலுக்கு உண்டு தேங்காயில் இருக்கக்கூடிய சில வகையான கொழுப்பு அமிலங்கள் மூளையில் ஞாபக சக்தி சார்ந்த செரட்டோனின் டோப்பமின் சம்பந்தப்பட்ட காரணிகளை ஊக்குவிக்கிறது அதனால் மூளை தேய்வு நோயின் சொல்லக்கூடிய பார்க்கின்சன் நோயோ அல்லது அல்சமியர்னு சொல்லக்கூடிய மறதி நோயோ வராமல் தடுக்கக்கூடிய சக்தி தேங்காய்பாலுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பால் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய ஞாபக சக்தி மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்கலாம் மூளை தேய்வு நோய் சார்ந்த சிரமங்கள் மாறுவதை பார்க்க முடியும் எலும்புகளுடைய பலம் மூட்டுகளில் இருக்கக்கூடிய உயவுத்தன்மை இன்றைக்கு கழுத்து முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு எலும்புகளில் இருக்கக்கூடிய புரதம் சார்ந்த கால்சியம் சார்ந்த சத்துக்களுடைய தன்மை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா பால் அதற்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தினசரி காலை மாலை இரண்டு வேளை தேங்காய் பால் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் எலும்பு மண்டலத்துடைய தசை மண்டலத்துடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு காச நோயாளிகளுக்கு தேங்காய் பால் மிகப்பெரிய மருந்துங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு அதே கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு நுரையீரல் நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தேங்காய் பால் தொடர்ந்து ஒரு சூடான ஒரு வெண்ணீராக வெண்மையாக இருக்கக்கூடிய தேங்காய் பாலை நாம் சாப்பிடும்போது நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மையும் மார்புக்கூடு கூடு தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் சார்ந்த காரணிகளும் மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் பால் உணர்வு குறைவு சார்ந்த ஒரு நோயால் அவதிப்படுறதை பார்க்கிறோம் ஈர்ப்புத்தன்மை குறைகிறது ஒரு காலத்தில் கணவனுக்கும் மனைவினிக்கும் அறுபது வயதானாலும் ஈர்ப்புத்தன்மை குறைவது கிடையாது இன்றைக்கு கல்யாணமான ஆறு மாதத்தில் கணவன் மற்றொரு துணையையும் மனைவி மற்றொரு துணையும் தேடுகின்ற அளவுக்கு ஈர்ப்புத்தன்மை குறைந்து போகின்ற உடலுடைய பாலியல் உணர்வு சார்ந்த காரணிகள் அமிலங்கள் சுரக்கின்ற தன்மை நம்ம உடம்பில் குறைந்து கொண்டே வருகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான அபாயகரமான நோயாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இந்த நோயை குறைத்து இயற்கையான பாலுணர்வையும் கணவன் மனைவிக்கு இடையேயான ஈர்ப்பையும் பாலுணர்வு சார்ந்த அமிலங்களையும் சுரக்க வைப்பதற்கு தேங்காய் பாலுக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் தலைமுடி சார்ந்த நோய்கள் தோல் சார்ந்த நோய்கள் கண் பார்வை சார்ந்த நோய்கள் சிறுநீர் மண்டலம் சார்ந்த நோய்கள் தினமும் மலம் கழிக்கும்போது ஏதோ மிளகாய் பொடியை அரைத்தது போல எரிச்சலோடு தான் மலம் கழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நோய்கள் வரை அனைத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி தேங்காய் பாலுக்கு உண்டு எவ்வளவு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான உணவாக இருக்கிறதுன்னு பாருங்கள் இன்றைக்கி பால் ஐம்பது மில்லி உணவாக காலை உணவாக மாலை ஒரு சிற்றுண்டி அல்லது ஒரு சிற்றுண்டியோடு சேர்த்த ஒரு உற்சாகபானமாக நம்ம எடுத்தோம்னா இன்றைக்கு ஆரோக்கியங்கிறது கிடைக்க முடியாத விஷயமே கிடையாது நம்மளால் எவ்வளவு அதிபுத்திசாலிகள் பாருங்கள் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய உடலை பேணி காக்கக்கூடிய உணவுகளை விடுத்து இன்றைக்கு விதவிதமான விஷயங்களை நம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் அன்பு நண்பர்களே இன்றிலிருந்து ஆரம்பிங்க சக்கர நோயாளி கூட தேங்காய் பால் சாப்பிடலாம் இன்றைக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நோயாளிகள் தாராளமாக தேங்காய் பால் சாப்பிடலாம் உடல் எடை குறைவதற்கு தேங்காய் பால் ஒரு மிகச்சிறந்த மருந்து இளநீரை காட்டிலும் தேங்காய் பால் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மருந்து இந்த தேங்காய் பாலை ஒரு உணவாக இன்றிலிருந்து நூறு நாட்கள் சாப்பிடுங்க உங்களுடைய உடல் செயல்பாடு உருவ அமைப்பு மன செயல்பாடு மகிழ்ச்சியான மனநிலை வேலைகளை கையாள்வதில் இருக்கக்கூடிய திறன் சிரமங்களை கையாள்வதில் இருக்கக்கூடிய திறன்கள் அனைத்துமே மாறிக்கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் ஸோ என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றிலிருந்து நூறு நாட்கள் காலை ஐம்பது மில்லி மாலை ஐம்பது மில்லி தேங்காய்பால் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே சாப்பிடுங்க நூற்றி ஓராவது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் உங்களுக்கு என்ன அனுபவம் இதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு கிடைத்த நல்ல பயன்கள் என்னங்கிறத நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக வந்து வீடியோவை பார்ப்பவர்களுக்கு இந்த கமெண்ட்டுகள் ஒரு முன் உதாரணமாக அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம் தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்தா ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம்